வணக்கம் அன்புடன் மெட்ராஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஸ்க்ரம்ஷியஸா டேஸ்டியா இருக்கிற ஒரு ரெசிபி, மட்டன் குருமா. வாங்க இந்த மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா. இந்த மட்டன் குருமா செய்யறதுக்கு தேவையான பொருள்கள் என்னென்ன அப்படின்றத நான் செய்முறை விளக்கத்தில் கொடுத்துருக்கேன். அதனால கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து குறிப்புகளை எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, ரெண்டு ஸ்டார் அனீஸ், ரெண்டு லவங்கம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. சோம்பு பொரியணும். சோம்பு பொரிஞ்சதும் நாம் இன்னைக்கு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வதக்கி விட்டுட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். மட்டன் குழம்புக்கு இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது இஞ்சி ஜாஸ்தியாகவும் பூண்டை அதில் பாதியாகவும் வச்சு அரைச்சிங்க அப்படின்னா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ மட்டன் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 1/2 கிலோ மட்டனை எடுத்து கிளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். அந்த மட்டனை தான் இப்போ நான் இதில் சேர்த்துருக்கேன். மட்டன் வாங்கும்போது மட்டனும் எலும்பும் சேர்ந்து வாங்கினீங்க அப்படின்னா மட்டன் குருமாவோட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு நிமிஷம் நாம் நல்லா வதக்கணும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் நாம் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். 1 நிமிஷம் நாம் தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் வதக்கினா போதும். Thank you.
இப்போ ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூளும் தனியா தூளும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கலந்த மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். தனியா தூள் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கலந்த மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 டேபிள்ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் யூஸ் பண்ணிட்டு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 20-25 நிமிஷம் நீங்க ப்ரெஷர் குக் பண்ணணும். ப்ரெஷர் குக் பண்றதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு. நான் இதை 20-25 நிமிஷம் ப்ரெஷர் குக் பண்ண போறேன். இப்போ 25 நிமிஷம் ஆயிடுச்சு. நாம குக்கரை ஓபன் பண்ணி பார்க்கலாம். இப்ப பாருங்க, மட்டன் நல்லா வெந்திருக்கு. மட்டன் வெந்துருச்சான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் மட்டன் வேகலை அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு நீங்க திருப்பியும் ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் விழுது அரைக்கிறதுக்கு நான் இன்னைக்கு 1/2 மூடி தேங்காயும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கசகசாவும் 3 முந்திரியும் கொஞ்சமா தண்ணி சேர்த்து மிக்சியில அரைச்சு வச்சிருந்தேன், அதை இப்ப நான் சேர்த்திருக்கேன். தேங்காய் விழுது சேர்த்ததுக்கு அப்புறம் அந்த கிண்ணத்திலேயே கொஞ்சமா தண்ணி சேர்த்து கலந்து அதையும் இதுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கு அப்புறமா மூடி போடாம லோ ஃபிளேம்ல 2 நிமிஷம் நீங்க கொதிக்க விடணும். அரைச்சு வச்ச தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் குருமா திக்காக ஆரம்பிக்கும். அதனால பக்கத்திலேயே இருந்து கவனமா கொதிக்க விட்டு இறக்குங்க. அதே மாதிரி அடுப்ப லோ ஃபிளேம்ல வைக்கிறது ரொம்ப முக்கியம். 2 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா நாம இதுல கொஞ்சம் கொத்தமல்லி தழைகளை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சுவையான மனமான மட்டன் குருமா ரெடி ஆயிடும். இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு நாம மட்டன் குருமாவை சர்வ் பண்ணலாம். மட்டன் குருமாவை சாதத்தோட சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இட்லி, தோசை, சப்பாத்தி அப்படின்னு டிஃபன் வெரைட்டிஸோட சேர்த்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு இந்த மட்டன் குருமாவை இட்லியோட சேர்த்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போறேன். கண்டிப்பா நீங்களும் இந்த ரெசிபிய உங்க வீட்டுல செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. எங்க சேனல்ல கேபேஜ் பராத்தா, தேங்காய்பால் சாதம் அப்படின்னு 2 ரெசிபி கொடுத்துருக்கோம். அந்த 2 ரெசிபியுமே இந்த மட்டன் குருமாவோட சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப அட்டகாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க அந்த ரெசிபிகளை பார்த்துட்டு எங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.